வணக்கம் மக்களே. சோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே மக்களே, சோ இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஓட கொண்டாட்டம் ஆரம்பம் சரிங்களா? அதோட ஷூட்டிங் வந்து நடக்க எல்லா ரெடி ஆயிட்டது, நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட். சோ நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல இந்த மார்ச் மாத இறுதி அல்லது ஏப்ரல் முதலாவது வீக் அப்படி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் டெலிகாஸ்ட் ஆகும் சரிங்களா? அப்ப இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றது ஒரு நபர் அந்த 28வது நாள் வயல்கார்டு இன்றைய வராம இருந்திருந்தா இந்த கொண்டாட்டம் அப்படி என்பதை இல்லாம போயிருக்கும் சரிங்களா? 35வது நாள் இந்த ஷோவை இழுத்து மூடிட்டு போயிருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா மீதி 71 நாட்கள் இந்த ஷோ 106 நாட்கள் கம்ப்ளீட் ஆக காரணம் ஒரே ஒரு நபர், ஒன் வுமன் ஆர்மி, அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள். அப்ப அந்த கொண்டாட்டத்துல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு ராணி மரியாதை இருக்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த ஷோவே இல்ல. சிங்கிள் ஹேண்ட்லி கொண்டு போனாங்க இந்த ஷோவை சக்சஸ்ஃபுல்லா, பல மக்களை பார்க்க வைத்தாங்க, பல நெகட்டிவிட்டியை தாண்டி அதை பாசிட்டிவிட்டியா மாத்தின ஒரே ஒரு நபர் சரிங்களா? சோ அப்ப அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் தொடர்பாக அங்க அவங்க பாட்டு பாடுற அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றியும் அடுத்து அர்ச்சனா மேம் அவர்கள் இன்று போஸ்ட்ல போட்ட ஒரு விடயம் ஒண்ணு, அதை பற்றியும் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சில விடயங்களை பார்க்கக்குள்ள, நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பல பேர் வந்து சில விடயங்கள் வந்து இன்று பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, அப்புறம் யூடியூப்ல கூட சில விடயங்களை பார்த்துட்டு ஒரு 4-5 சகோதரிகள் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க, ப்ரோ என்ன இது பிரதீப் இல்லைன்னா விசித்திரா இல்ல. ஆமா கரெக்ட், பிரதீப் இல்லைன்னா தினேஷ் இல்ல. ஆமா கரெக்ட், பிரதீப் இல்லைன்னா அர்ச்சனா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருது. அங்கதான் ரொம்ப தவறான ஒரு விடயம், அர்ச்சனா இல்லைன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 இல்லடாப்பா. சோ அதுக்கு நம்ம ஒரு பதிலடியை கொடுத்துருவோம் சரிங்களா? ஓகே, உண்மையா பேச எவனுக்கு பயப்படணும், நெஞ்ச நிமித்தி கண்ணை பார்த்து பேசலாம் இல்ல, அந்த பேசுறேன். ஓகே, அடுத்தது வந்து ஜூலி அவர்கள். ஜூலி அதாவது ஒரு ஏழைகள் இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் வந்துருவானுங்க பேசுறதுக்கு, தவறுடா தப்புடா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த நேப்படிசம், ஃபேவரிசம், குரூப்பிசம், பெரிய ஒரு பணத்துல திமிர்ல இருப்பவங்க ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சா கூட அதை பற்றி பேச மாட்டானுங்க. அவனுங்களெல்லாம் ஓகே எதையுமே இங்க சீஃப் கெஸ்டா போவாங்க, ஒரு 3 பொண்ணோட வாழ்க்கைய, ஒரு பொண்ணோட ஒரு நபரோட வாழ்க்கையை அழிச்சவன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவன், பெண்களை பற்றி தப்பான ஒரு கருத்துக்களை சொன்னவன், பெண்கள் யூனிவர்சிட்டிக்கு சீஃப் கெஸ்டா போறான். அப்ப சோ இந்த அரசியல் சப்போர்ட் இருப்பவர்கள், பண சப்போர்ட் இருப்பவர்கள், அந்த நேப்படிசம் அப்படின்ற ஒரு நபர் இதுல இருக்கவர்கள அவங்க என்ன பண்ணாலும் இந்த சொசைட்டி வேற மாதிரி பார்க்கும். ஆனா இப்ப ஜூலி அவர்கள் பிக் பாஸ் சீசன் 1 வந்த ஜூலி அவர்கள் அப்படியான ஒரு நபர்கள், ஒரு பெண்கள் முக்கியமா அப்படியான நபர்கள் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டு வரைக்குள்ள அவன் ஏதாவது ஒரு சின்னபடியும் பண்ணா கூட அதை வந்து ஒரு நெகட்டிவ்ல காமிப்பதற்கு பல பேர் அலையிறானுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம மனசாட்சி படி பதிலடி கொடுத்துருவோம் சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த பிக் பாஸ் 7 தமிழோட கொண்டாட்டம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாறு, தமிழ் சீசன் வரலாறுல எனக்கு தெரிஞ்சு சவுத்திலேயே வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு சீசன் முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறம் சரிங்களா, 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த சீசனோட கொண்டாட்டம் வந்து நடைபெற இருக்கிறேன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதற்கு காரணமும் இந்த நாப்படிசம், ஃபேவரிசம், குருபிசம், இந்த புள்ளிகை படம் படைத்தவர்கள் அவங்களுக்கு இருந்த அந்த நெகட்டிவிட்டியை போக்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காலங்கள், அந்த PR வேலைகள், பேட்ச் ஒர்க், டேமேஜ் கண்ட்ரோல் ஒர்க், இந்த விசித்திராக்கு சப்போர்ட் பண்ற ஒரு 4-5 பொம்பளைகள் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாட்களுக்கு முதல் நைட்டு 10 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் விசித்திரா நல்லவர், வல்லவர், தங்கமானவர், அவருக்கு துரோகம் நடந்துட்டேனே ஏதோ வாங்கி போட்டு கூவானுங்கல்ல, காசு வாங்கினா அந்த கூட்டம் வந்து 10 ரூபா வாங்கி போட்டு 10,000 ரூபாய் கூவாங்கல்ல மனசாட்சி இல்லாம, அப்படி வந்து கூவிக்கொண்டே இருக்குதல். ஏன்னா காசை பார்த்தவனுக்கு மூளை வேலை செய்யாது, அந்த காசு தான் வேலை செய்யும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கூவிச்சுதல். இப்ப ஒரு 3 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மாலை கூவிக்கொண்டிருக்கானுங்கதற்காகவும் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து பின்னுக்கு போடப்பட்டது சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு, இன்னொரு இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஷூட்டிங் வந்து ஆரம்பமாயிரும் சரிங்களா? அதுல வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட்டின் படி கண்டிப்பா அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் எதிர்பார்ப்பது அர்ச்சனா மேம் அவர்களுடைய பாடல் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு கவலை இருந்தாலும் அவங்களுடைய வாய்ஸ், அவங்க பாடுறதை கேட்டாலே ஒரு அது வேற லெவல், ஒரு பாசிட்டிவ் மூமெண்டா இருக்கும். சோ அர்ச்சனா மேம் அவர்களுடைய பாடல்கள், அவங்களுடைய டான்ஸ் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு சீசனுமே டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கு பிக் பாஸ் கொண்டாட்டத்துல
வேற மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும். போன வாட்டி அசீம் அவர்களுக்கு அவங்களுடைய மகன் வந்து வந்தாரு, பார்க்க அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த முறையும் இந்த பிக் பாஸ் சீசன் 7 காப்பாத்தின ஒரே ஒரு நபர் அர்ச்சனா மேம் அவர்கள். 95% மக்கள் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபருக்காகத்தான் இந்த ஷோவை வந்து பார்த்தார்கள். சோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கான ராணி மரியாதை வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட், சரிங்களா? அர்ச்சனா மேமுக்காக தான் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம், இல்லைன்னா எவன் பார்ப்பான், சரிங்களா? சோ இது வந்து அப்டேட், பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட அப்டேட். April 1st அல்லது மார்ச் எண்ட்ல கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்கப்படுகின்ற அப்டேட், சரிங்களா மக்களே? ஓகேமா. சரி, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, விசித்திரா பிரதீப் இல்லன்னா விசித்திரா இல்ல. ஆமா, கரெக்டு. ஏன்னா பிரதீப்போட பிரதீப்பண்ணாவோட ஃபேன்ஸை ஏமாத்திட்டு அந்த அம்மா 85 இருந்தாங்க. நான் கூட ஒரு 3-4 ஏமாந்துட்டேன். அப்ப அந்த அம்மாக்கு நான் அந்த டைம் நவம்பர் 4 பிரதீப்பண்ணாக்கு ரெட் கார்டு கொடுக்க நவம்பர் 6 அந்த அம்மா ஒரு நாடகத்தை போட்டுச்சு. அப்ப நவம்பர் 6-7 நம்ம கூட அந்த அம்மா நல்லவங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய கொமெண்ட் செக்ஷன்ல அப்பெல்லாம் 200-300 கொமெண்ட், 400-500 கொமெண்ட் வரும். அதுல 450 கொமெண்ட் கிட்ட வந்து, தம்பி நம்பாதப்பா, அது நடிப்புப்பா அப்படின்னு பல சகோதரிகள் வந்து சொன்னார்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க கூட அந்த அம்மாட நடிப்பெல்லாம் தெரிய வந்துச்சு. லேடி பாஸ் பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டு பிக் பாஸே தெரியாதுப்பா அப்படின்னு நடிச்சாங்க. அப்புறம் மேக்கப்ப பத்தி எல்லாம் இப்ப அவங்க ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்கு. நான் எல்லாம் மேக்கப் பண்ண மாட்டேன், இப்ப இருக்கிறவங்களும் எவ்வளவு மேக்கப்பு இது அது போட்டோஷூட்டு அந்த டிரெஸ்ஸுக்கு இப்படி ஒரு இதுக்கே வந்து 1 ஆயிரும் இல்ல, இவ்வளவு செலவாகும் இல்ல அப்படின்னு அந்தமா பேசிருக்கு. மக்களே, சீசன் 4 பிக் பாஸ்ல பல பேர் ரிவ்யூ பண்ணாங்க, ஆனா இந்த அம்மா மட்டும்தான் அப்படி ஒரு மேக்கப் போட்டு இருந்துச்சு, ஹேர் ஸ்டைலு மேக்கப்பு கோட்டு ஷூட்டு அப்படின்னு. அப்ப எவ்வளவு தூரம் பைய பித்தலாட்ட மேக்கப் போடுறத நான் தப்பா நான் சொல்லல, ஆனா நீங்க மேக்கப் போடுறீங்கன்னா அதை பெருமையா சொல்லுங்க. ஏன் நான் அப்படி இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க, ஃபேக்கா இருக்கீங்க, அதான் நான் கேட்கிறேன், சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா விசித்ரா அவர்கள் வந்து பிரதீப்போட பேரை வச்சுதான் அவங்க சர்வை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸ் இல்ல, ஒரு 10-15 பேர் தான் ஓட் போட்டு காப்பாத்துற அளவுக்கு. தினேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் இல்லைன்னா தினேஷ் இல்லை அப்படின்றாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் இல்லைன்னா அர்ச்சனா மேம் இல்லை அப்படின்றாங்க. அதுதான் எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. பிகாஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள 28th அவர் கையொண்டு வரும். ஜுகேந்திரன் சார் வெளியில போறாங்க, அவர் வெளியில போய் 1 அவர் கையொண்டு வரும் அர்ச்சனா மேமோட என்ட்ரி. அந்த நிமிடத்துல இருந்து அவங்க டைட்டில் அடிக்கிற நிமிடம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள அவங்க தன்னைத்தானே செதுக்கி ஒவ்வொரு நிமிடத்தையும் அவங்க உழைப்பின் மூலம் அவங்க சுய முடிவுகள் மூலம் பண்ணது அந்த வெற்றி, அவங்களுடைய ரத்தம் வேர்வைக்கு கிடைத்த வெற்றி. அர்ச்சனாக்கு கிடைத்த மாதிரியான மென்டல் டார்ச்சர் வேற யாருக்குமே எந்த பிக் பாஸ்லயுமே கிடைக்கல. பிகாஸ் ஒரு ஷோவை நடத்துற கோஸ்ட் வந்து உண்மையா இருந்திருக்காரு எல்லா சீசன்லயுமே. ஆனா இங்க வந்து நம்ம கமல்ஹாசன் மாயாக்கு சேவை செய்யத்தான் வந்தாரு. அவ்வளவு தூரம் அர்ச்சனா மேம் அட்டாக் பண்ணாரு. அந்த பொண்ணு அர்ச்சனா அவர்களிடத்துல நானோ இல்ல வேற யாரு இருந்தாலும் நமக்கு அப்படியே என்ன சொல்றேன்னு தெரியல, நம்ம ஹாஸ்பிட்டலா இருந்திருப்போம், சரிங்களா? ஆனா அந்த பொண்ணு அப்படி நின்னும் மனதைரிய மைண்ட சேஞ்ச் பண்ணாம அப்படியே சிங்கம் மாதிரி நின்னாங்க. அதனாலதான் 19 ஓட் வந்து கிடைச்சது. அர்ச்சனா ரவிச்சந்திரன் என்ற ஒரு நபருக்காக மட்டும் வந்த ஓட் தான் அது, சரிங்களா? நேர்மையா இருந்தாங்க அர்ச்சனா அவர்கள். பிரதீப் அவர்களுடைய பேரை எதற்காகவும் அவங்க வந்து ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணவில்லை. அது இப்போ ஒரு 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 அந்த ரெட் கார்ட் படியும் அதுல வந்து ஒருத்தர் மனசாட்சி படி சொல்லணும். பல பேர் மனசாட்சி படி நடக்கல, போலியா இருந்தாங்க, கேவலமா இருந்தாங்க. பட் அர்ச்சனா மேம் அவர்கள் மனசாட்சி படி பிரதீப் ப்ரோ என்கிட்ட அப்படி நடக்கல அப்படின்னு நான் உண்மையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை அந்த புள்ளி கேங்கோட ஃபைட் பண்ணாங்க. அப்ப கூட அவங்க பிரதீப்போட பேரை சொல்லல. அவங்க அர்ச்சனா என்ற ஒரு நபர் அந்த வெற்றியை வந்து ஏன் பண்ணிக்கிட்டாங்க, சரிங்களா? பிரதீப் இல்லைன்னா அர்ச்சனா இல்லை அப்படின்னு இல்ல, பிரதீப்பண்ணா இல்லைன்னாலும் அர்ச்சனா தான் இருந்தாங்க, சரிங்களா? அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபர் இல்ல அப்படின்னா இந்த சீசன் 7 இல்ல. இதுதான் உண்மை. இத வந்து தெரியாம சில பேர் போஸ்ட் போடுறது, மெமி போடுறது, இப்பயும் சொல்றது எனக்கு புரியல மக்களே. அவங்களுடைய இதை நினைச்சா நமக்கு கவலையா கிடையாது, சரி விடுமா. ஓகே, அடுத்தது வந்து ஜூலி அவர்கள், சரிங்களா? பிக் பாஸ் தமிழ் 1 ஜூலி அவர்கள். சத்தியமா ஜூலி அவர்களுக்கு சீசன் 1 இருந்து அந்த பிபி அல்டிமேட் வரும் வரைக்கும் முதல் வந்து நடந்ததெல்லாம் கொடுமை. பாவங்க அந்த பொண்ணு, சரிங்களா? ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பிறந்த பொண்ணு, 20 என்ன அவங்க பிக் பாஸ்க்குள்ள வரைக்கும்
அந்த பொண்ணுக்கு அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி கொடுத்தவங்க இங்க இந்த புள்ளி கேங் அப்படின்னவங்க மக்களை மதிக்காம ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சு அவ்வளவு தூரம் பொய்ய சொல்லி அந்த பிக் பாஸ் என்ற ரியாலிட்டி ஷோ அப்படின்றத யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு தம்பி என்றான் அக்கான்றான் கேவலமான செயல் பண்றானுங்க. அப்புறம் அவங்க பெட்ல பேசிக்கிட்ட கெட்ட வார்த்தைகள் அப்புறம் அந்த அந்த ஒரு போர்வைக்குள்ள பண்ணது அப்படின்னு அந்த புள்ளி கேங் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவீனா இந்த அனன்யா விஜய் வர்மா அப்புறம் எவனை யாராவது விட்டுட்டேனாப்பா. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் எவ்வளவோ பண்ணாங்க ஜூலி ஒரு ஒரு ஒரே ஒரு போய் சொன்னாங்க. அதுக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி கொடுத்த உலகம் இந்த புள்ளி கேங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்ஷன் அப்படின்றவன் வினுசா அப்படின்ற ஒரு பொண்ணோட கலரை பத்தி பேசியிருந்தான், வேலைக்காரி அப்படின்றான் அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருந்தான், ஆயுசு அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து அவன் வந்து அந்த ஒரு தடவானோ அப்படின்ற எண்ணத்திலேயே எவ்வளவு தூரம் அந்த பொண்ணோட ஒரு பொண்ணுக்கு நெகட்டிவிட்டியை வர பண்ணான். அப்புறம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து சொருகிடுவேன் பொன்னாடி நீ சீ தூ அப்படி கர்மம் அப்படின்ற மாதிரி பேசினான், கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படிப்பட்ட நபர் பெண்கள் படிக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு சீஃப் கெஸ்டா அழைக்கிறாங்க. சோ என்ன நான் ஆரம்பத்திலேயே முதலாவது வீக்கே சொல்லியிருப்பேன் நிக்ஷன் அப்படின்ற ஒரு ஆள் இந்த ஷோக்குல வர காரணமே அரசியல் செல்வாக்கு அப்படின்னு சரிங்களா. அப்புறம் ஜோவிகா இந்த மாயா பூர்ணிமாக்கெல்லாம் கமல்ஹாசனோட சப்போர்ட், நாப்பட்டிசம் குருபிசம் இந்த சப்போர்ட், ரவீனாக்கு விஜய் டிவியோட சப்போர்ட். ஸோ இப்படியான நபர்களை வந்து என்ன பண்ணாலும் அதை வந்து அப்படியே மறைக்கிறதுக்கு பேஷ்வேக் பண்றதுக்கு நிறைய பேர் காசுக்கு வேலை செய்யறதுக்கு கூட்டம் இருக்கு. ஆனால் ஜூலி அப்படின்றவங்க வந்து என்ன ஏதாவது பண்ணாலும் அதை வந்து பெருசா வந்து பேசிடுவாங்க. இன்னைக்கு அவங்க ஏதோ அவங்கள பெரிய ஒரு இது ஒன்று வருது அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்களாம் அப்படின்னு. ஏன் எவ்வளோ நடிகைகள் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அது 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 அவங்களோட விருப்பம், உனக்கு பிடிக்கலையா போ பேசாம போ சரியா. நீ வந்து எல்லார பத்தி பேசுறியானா எல்லார பத்தியுமே வந்து பேசு, அதுக்காக ஒரு ஏழை அப்படின்றபடியா அவங்கள பத்தி என்ன எதுவுமே பேசலாம் யாருமே கேட்க மாட்டாங்க இந்த நெகட்டிவிட்டியும் வராது அப்படின்றதுக்காக பேசாது, நியாயமா நடுநிலைமையா சரிங்களா. ஸோ அது ஜூலி அவர்களுடைய விருப்பம். ஸோ அவங்க ஒரு ஹீரோயினா வரணும். ஸோ அப்ப அது அது அப்ப அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க நிறைய விழாக்களுக்கு போவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்க, அங்கே பாட்டியல் நடக்கும், அது சோசியல் மீடியாவில் வரும், அது சகஜம். ஸோ சீ இஸ் அ செலிபிரிட்டி, சீ இஸ் அ ஆக்ட்ரஸ் சரிங்களா. ஏன் இந்த பிக் பாஸுக்குள்ள போனதுக்கு எவ்வளோ கேவலம் பண்ணுது ரியாலிட்டி ஷோவில், அதை கேட்க ஒரு தைரியம் இல்லை. ஒரு ஏழை பொண்ணு பண்ணால் ஒரு வளர்ந்து வர ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒருத்தங்க ஒரு நல்ல இதுக்கு வர்றாங்க அப்படின்னா அதை பற்றி பேசுறதுக்கு கூட்டம் கொஞ்சம் கூட என்னத்த சொல்றது. ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். நன்றி.